Hi student, this is Deva from the MS Easy Solution. Today I am going to teach you Tensor Max Chapter 1 Exercise 1.4 la question number 1. So indha maari namba naala graph kuduthukranga seringala andha graph function la namba vertical line test use panni so idhu function ah appdi namba kandupidikrom seringala verify panna solikranga so appo namba vandhu paathina vertical line test appdina x axis ku பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றோம் சோ அப்படி டிரா பண்ணும்போது அந்த கர்வ்ல அந்த வெர்டிகல் லைன் பார்த்தா அட்போஸ்ட் 1 பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது ஃபங்ஷன் சோ அந்த வெர்டிகல் லைன் பார்த்தினா அந்த கர்வ்ல மோர் தென் 1 பாயிண்ட் அது 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அதுக்கு மேல சரியா 2 பாயிண்ட் 2 பாயிண்ட்க்கு மேல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நாட் அ ஃபங்ஷன் அவ்வளவுதான் கண்டிஷன் சரிங்களா சோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கிராப்ல எக்ஸ்எஸ் பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றேன் சரிங்களா சோ அப்ப ரெண்டு இடத்து இன்டர்செக்ட் ஆகுது அப்ப நம்ம நேம் கொடுத்துக்க ஏ பி ன்னு சரிங்களா since the vertical line intersect the curve at most 2 points namely a and b therefore it is not a function okayla so next second curve paathna x axis particular line draw pandrom so the given curve la ore or point la mattum dhaan intersect avudhu seringla appo inge na the reason eludhuvom seringla since the vertical line the vertical line intersect the curve at most 1 point namely a therefore it is a function seringla so next third sum la drop panna so 3 point intersect avudhu a b c since the vertical line intersect the curve at most 3 points namely a comma b and c appa therefore it is not a function it is not a function seringla so next fourth one appa x axis perpendicular or line draw pandrom so the vertical line so appa vandha paathina given curve la ore or point la mattum intersect avudhu appa it is a function seriya function appadina eppadi so reason neenga eludhanum seringla since the vertical line intersect the curve at most 1 point namely a so therefore it is a function சரிங்களா சோ அந்த வெர்டிகல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபங்ஷனுக்கு கேட்டாங்க அப்படினா ஒண்ணுமே கிடையாது x axis-க்கு வெர்டிகலா ஒரு லைன் டிரா பண்றோம் சரியா x axis-க்கு செங்குத்தா இருக்க மாதிரி ஒரு கோடு வரையணும் அந்த கோடு வந்து பாத்தீங்கனா கொடுக்கப்பட்ட அந்த வளைவரையில ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டெஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி சோ அப்படி ஆச்சுனா ஃபங்ஷன் சோ ஒரு பாயிண்ட்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சு அப்படினா சோ அத நாம சார்பு இல்ல அப்படினு சொல்லுவோம் சரிங்களா ஃபங்ஷன் நாட் அ ஃபங்ஷன் சரியா ரீசன் எழுதிருங்க சரியா இங்க குத்துக்கோடானது வளைவரையின் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பு கிடையாது குத்துக்கோடானது கொடுக்கப்பட்ட வளைவரையில் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது ஒரு சார்பாகும் சரிங்களா காரணம் வந்து
எழுதி ஃபங்க்ஷன் எழுதுங்க சரிங்களா. மொட்டையா ஃபங்க்ஷன் எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்காது சரிங்களா. அதை கொஞ்சம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.